Dazzler All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண் நலன். நான் உங்கள் ஆனந்த லட்சுமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின். ஸோ வெயிட் லாஸ்க்கு எந்த அளவுக்கு மக்கள் தேடிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி வெயிட் கெயினுக்கும் ஒரு செட் ஆஃப் மக்கள் தேடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஜெனட்டிக்காகவே ரொம்பவே லீனாக இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட்டே போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கான ஒரு டயட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றத தாண்டி என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கேலரி இருக்கிற ஃபுட், இதில் முக்கியமாக ஹை பேட் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கிற அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒமிட் பண்ணணும். லைக் சாக்லேட்ஸாக இருக்கட்டும், பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், சில குக்கீஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சுகரி ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹை பேட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒமிட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஊளசதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேடான விஷயங்கள், உங்களோட லீன் பாடியை வந்துட்டு கொஞ்சம் மாசாக காமிக்கிறதுக்காக பேடான கொலஸ்ட்ரால் தான் ஏற்படுத்துமே தவிர்த்து உங்களுக்கு ஹெல்த்தியான வெயிட் கெயின் அப்படின்றத நிச்சயமாக கொடுக்காது. நிறைய பேர் வெயிட் கெயின் ஆகணுமா, நீங்கள் வந்து தொடர்ந்து பஃப்ஸ் அப்படி அப்படிம்பாங்க. பஃப்ஸில் இருக்கிறது எல்லாமே மைதா, அது எல்லாமே பேட் கொலஸ்ட்ரால். ஸோ நீங்கள் வந்து சும்மா ஊதிட்டே போகணுமா, இல்லை ஹெல்த்தியான வெயிட் கெயின் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேடான ஃபேட் உங்களுக்கு போடும்போது பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகி இது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்கையுமே அதிகப்படுத்திட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவு வெயிட் கெயினுக்காக இருந்ததுன்னா அது குட் கொலஸ்ட்ராலா பேட் கொலஸ்ட்ராலா, என்னென்ன விஷயங்கள் அது உங்கள் உடம்புல பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயம். அண்ட் எப்போவுமே வந்து வெயிட் கெயின் அப்படின்னு வரும்போது பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்னென்னாலும் சாப்பிட்டுக்கிறேன், மற்றது நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா காலை சோம்பேறி அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுற ஆட்களும் இருப்போம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏனாதோனோ ஏதோ ஒன்று தூக்க கலக்கத்தில் செஞ்சு சாப்பிடணுண்டா அப்படின்னு சாப்பிட்ற ஆளும் இருப்போம். ஸோ என்றைக்குமே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அல்லது ஏதோ ஒரு டார்கெட் வச்சு உங்களோட ஃபுட் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து தொடங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் பனானா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பனானா வித் ஒரு ஃபுல் ஃபேட் மில்க், இது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க சேர்த்து அப்படின்னா இது உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதோட சேர்த்து நிறைய நட்ஸ் சேர்த்துக்கிறது, ரைசின் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வெயிட் கெயினுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு 2-3 பனானா வரைக்கும் எடுத்துக்கிறது வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க காலைல எழுந்ததுமே வெறும் வயத்தில் பனானா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பனானா அப்படின்றது உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். வெறும் பனானா மட்டும் எடுத்துக்காம நான் சொன்ன மாதிரி ஒரு மில்க் அதில் சேர்த்துக்கிறது, கர்ட் அதில் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு ஸ்மூதி டைப்லையோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த பனானாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் வீட் பிரெட்டோட எக் சேர்த்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹை இன் ப்ரோட்டீனாக இருக்கும், நிறைய எனர்ஜி கொடுக்கும் மார்னிங்கே அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையாவது பேக்டு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, அல்லது ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப, அதாவது ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட சேர்த்து சாலட்ஸ் டெய்லி கூட நீங்கள் ஈவினிங்கில் ஒரு சாலட் எடுத்துக்கலாம். அது வெஜ் சாலடாக இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எந்த சாலடாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். மேக் ஷுர் அது ரொம்ப ஹெல்த்தியான சாலடாக இருக்கணும் அப்படின்றது. அடுத்ததாக பன்னீர் எடுத்துக்கலாம், டோஃபுவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜிஸ் கொடுக்கும். நிறைய பேர் வந்து லென்டில்ஸ், நட்ஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கலாம், சோயா, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து உங்களுடைய ஈவினிங் டைம் ஸ்நாக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டராகவும் இருக்கும், வெயிட் கெயினுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய பாடிக்கு கிடைக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியாக நீங்கள் சோர்வடைய மாட்டீங்க. ஏதாவது விஷயம் வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனர்ஜி லோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், ரொம்பவே ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த விஷயங்கள் தடுத்துரும். அண்ட் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்றதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் அவுட் அண்ட் யோகா. நீங்கள் இப்போ ஜிம் போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள், அல்லது யோகா நீங்கள் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஃபார் பெட்டர். உங்களுக்கு என்னென்ன யோகாஸ் ரொம்ப ஈஸியாக வருமோ, நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிராணாயாமம்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன யோகாஸ் உங்களால் முடியுமோ, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, உங்களுக்கு குறிப்பிட்ட எது ஈஸியாக உங்களுடைய பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரியான யோகாஸ் பண்ணுறது, அல்லது ஒரு ஜூம்பா கிளாஸ் போகிறீங்களா, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்பொழுது இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு வரீங்களோ ஒரு ஹெல்த்தியான டயட், அந்த டயட்டுக்கு இன்னுமே உங்களுடைய பாடியை எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அதுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஆக்குறதுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிறது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம என்னதான் வந்து உடலுக்காக மெனக்கெடுதமோ அது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கிறது அவசியம். அந்த பேலன்ஸ்
எக்ஸசைஸை இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட் இது எல்லாமே கொடுக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் ஆகும்பொழுது எதை நான் சேர்க்கணும் எதை நான் குறைக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கே டார்கெட்டில் ஐடியாவாக வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு பெண்ணல நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, bye-bye. Dazzler All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. Win, 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 win. Ashwins Sweets. அவங்க ஊருக்கான பெயிண்டிங் கேரளா மியூரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ மியூரல்ஸ் ஆஃப் வால்ல எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மியூரலை நம்ம வந்து இப்போ இந்த சாரியில கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு நார்மல் சாரி அப்படின்னு நினைச்சிட்டேன். இதை எனக்கு அவங்க ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு நீங்களே பாருங்க. இதுல என்னன்னா கலம்காரி சாரி. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் த அவதாரம்ஸ் ஆஃப் விஷ்ணு ஆர் பெயிண்டட். இது வந்து இஸ் அ பியூர் முங்காட்டா சர்னு சொல்லுவாங்கல்ல, அதில் இட் இஸ் ஆக்சுவலி இந்த ஒர்க் மதுபனி ஒர்க்னு சொல்லுவாங்க. எல்லாமே அந்த சன் கனெக்டடாக அந்த இதை டெபெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஃபுல்லாகவே டெபெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ராம் சீதாவோட கல்யாணம். இது என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி 1 இயர்க்காக வாங்கியிருந்தது. எந்த வருஷம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ இட்ஸ் அபவுட் 10 to 12 இயர்ஸ் ஓல்டு.